நீங்கள் ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் மானிட்டரில் தான் எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டியூல் ஸ்க்ரீன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டியூல் ஸ்க்ரீன் மானிட்டர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ இதுக்கு ரெக்யர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ரெண்டு மானிட்டர் வேணும். ஸோ அதே மாதிரி உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டில் ரெண்டு மானிட்டருக்கான போர்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் இருந்தாலே போதும், நம்மளால ஈஸியாக வந்து டியூல் ஸ்க்ரீன் மானிட்டர் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த டியூல் ஸ்க்ரீன் மானிட்டர் மூலியமாக நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சோர்ஸ் மானிட்டர் ஒரு மானிட்டர்லையும் உங்களோட டைம் லைனை ஒரு மானிட்டரில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு மானிட்டரையும் நம்மளால ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விண்டோஸ் பி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட், டூப்ளிகேட் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ எக்ஸ்டெண்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மானிட்டரை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இதே வந்து நீங்கள் டூப்ளிகேட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே டைமில் ரெண்டு மானிட்டர்லையும் ஒரே விஷயத்தை பார்க்க முடியும். ஸோ இந்த ரெண்டு மானிட்டரை நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ண முடியும்.